எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷில் சில சென்டென்ஸ் சொல்லி கொடுக்குறேன் இது வந்து நம்மளுக்கு டெய்லி யூஸ் சென்டென்ஸ்னால் டெய்லி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து டெய்லி வந்து நிறைய பழகணும்னு தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சம் பழகினா போதும் ஒரு அஞ்சு சென்டென்ஸ் பத்து சென்டென்ஸ் ஆனால் அந்த பத்து சென்டென்ஸ் வந்து என்னைக்கு எப்போது கேட்டாலும் அந்த பத்து சென்டென்ஸ் சொல்கிற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு வந்து அந்த பத்து சென்டென்ஸ் அவ்வளோ ப்ராக்டிஸ் ஆகணும் ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு நல்லா பழகுங்க டெய்லி யூஸ் சென்டென்ஸ் ஓகே நான் பள்ளிக்கு நடந்து செல்கிறேன்னு சொல்லணும் நான் பள்ளிக்கு என்ன பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போகிறேன்னு சொல்லணும் ஸோ இதை வந்து இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லணும் ஐ நடந்து போகிறதுக்கு வந்து வாக்குன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம எங்கேண்ணா இப்போது ஐ என்னன்னா நடந்து போகிறதுக்கு வந்து வாக்குன்னு சொல்லணும் இப்போ நான் எங்கே போகிறேன் ஸ்கூலுக்கு போகிறேன் ஸோ நடந்து ஸ்கூலுக்கு போகிறேன் ஸோ ஸ்கூலுக்கு போகிறேன்னா ஸ்கூலுக்கு என்ன டூ ஸ்கூல்னு சொல்லணும் டூ ஸ்கூல் அப்போ இது வந்து ஒரு சென்டென்ஸாக சொல்லும்போது ஐ வாக் டு ஸ்கூல் நான் ஸ்கூலுக்கு நடந்து போகிறேன் ஓகே நான் பள்ளிக்கு நடந்து போகிறேன்னா ஐ வாக் டு ஸ்கூல் அவ்வளோதான் ஸோ எந்த சென்டென்ஸும் நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது முதல்ல நம்ம தமிழை வந்து நீங்கள் இங்கிலீஷில் வந்து ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம பார்க்கணும் ஸோ இந்த வார்த்தையை வந்து நம்ம கரெக்டான சீக்வன்ஸில் வைக்கணும் ஓகே அது எங்களோடைய வீடு அது எங்களோடைய வீடு ஸோ எப்பயுமே அதுன்னு சொன்னால் நம்ம என்ன தட்டுன்னு சொல்லுவாங்க அது என்ன தட்டு இது என்ன திஸ்ன்னு சொல்லணும் அப்போது அதுன்னு சொல்கிறோம் அப்போது அது என்ன தட் எங்களுடைய இது என்ன அவர்ஸ் அவர்னு சொல்லுவாங்க அவர் வீடு என்ன ஹவுஸ்ன்னு சொல்லணும் அப்போ இது வந்து ஒரு சீக்வென்ஸில் கொண்டு வந்தோம்னா தட்ஸ் அவர் ஹவுஸ் தட்ஸ் அவர் ஹவுஸ் அது எங்களுடைய வீடு தட்ஸ் அவர் ஹவுஸ்னு சொல்லலாம் தட் ஈஸ் அவர் ஹவுஸ் அது எங்களுடைய வீடு ஸோ தட் ஈஸ் அவர் ஹவுஸ்னு சொல்கிறோம் இல்லையா தட் ஈஸ் அவர் ஹவுஸ்ன்னு சொல்கிறது தான் அப்போ தட்ஸ்னு சொல்லணும் தட் ஈஸை வந்து இங்கிலீஷில் வந்து ஷார்ட்டாக தட்ஸ் சொல்லணும் தட்ஸ் அவர் ஹவுஸ் அவர் ஹவுஸ் எங்களுடைய வீடு ஒன்று அவைகள் அது என்ன தட்னு சொல்லணும் அவைகள்னா அங்கே நிறையா அங்கே வந்து நிறைய பொருள்கள் எதாவது இருந்தனா தட் அவைகள்னு சொல்லுவாங்க அப்போது என்ன சொல்லணும் இங்கிலீஷில் தட்டன்னா ஒரு பொருள் ஒன்று நிறையா இருந்தால் தோஸ்ன்னு சொல்லுவோம் தோஸ் ஆனால் அவைகள் என்னுடைய சீடிகள் அவைகள் என்னுடையன்னா அது எல்லாமே என்னுடைய சீடிகள் சீடிஸ் எல்லாமே எங்களுடைய சிடிஸ்னு சொல்லுவாங்க ஸோ அது என்ன சொல்லணும் அவைகள் தோஸ்னு சொல்லணும் ஸோ தோஸ்ன்னு சொல்லும்போது தோஸ் ஆர்ன்னு சொல்லணும் அவைகள்னா நிறைய இருக்கும்போது ஆர்ன்னு சொல்லணும் ஓகே தோஸ் ஆர் என்னோடைய சீடிகள் அது எல்லாமே ஸோ தோஸ் ஆர் மை சிடிஸ் அவைகள் என்னுடைய சீடிகள் ஸோ தோஸ் ஆர் மை சீடிஸ் ஸோ எந்த சென்டென்ஸுக்கும் மெல்லமாக முதல்ல வந்து அதோடய வார்த்தைங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லணும் இப்போ ஒன்று எனக்கு முன்னாடி நட என் முன்னாடி என் முன்னால் நடன்னு சொல்லுவாங்க என் முன்னால் நட எனக்கு முன்னாடி முன்னாடி நடந்து போன்னு சொல்லுவாங்க ஸோ எனக்கு முன்னால் நட அப்போ இதை எந்த சொல்லுங்க நடன்னா வாக் எனக்கு முன்னாலன்னு சொல்லணும் அ ஹெட்னு சொல்லுங்கள் அ ஹெட் ஓகே வாக் அ ஹெட் ஆஃப் மீ வாக் அ ஹெட் ஆஃப் மீ வாக்

நாங்கள் இப்போ நாங்க நாங்கள் நாங்கள் உன்னை பின்பற்றுவோம் உங்களை பின்பற்றுவோம் சொல்லணும் உங்களை தொடர்வோம்னு சொல்லணும் நான் உங்களை பின்பற்றுவோம் உங்களை தொடருவோம்னு சொல்லணும் இது இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா நாங்கள் என்ன வி சொல்லுவோங்க நாங்கள் என்ன வி தொடருவோம்னு சொல்லணும் வி வில் ஸோ என்னைக்கு ஃப்யூச்சர் டென்ஸ் பற்றி பேசும்போது எதிர்காலத்தை பற்றி பேசும்போது வில் அணி வரணும் வி வில் ஃபாலோ யூ தொடர்வோம்னு சொல்லுவோம் இல்லையா தொடர்வோம் பின்பற்றுவோம் அண்ணா ஃபாலோ சொன்னோம் ஃபாலோ ஓகே ஸோ நாங்கள் உங்களை பின்பற்றுவோன்னா வி வில் ஃபாலோ யூ வி வில் ஃபாலோ யூ வி வில் ஃபாலோ யூ ஓகே ஒன்று அவன் சீக்கிரமாக சீக்கிரம் திரும்பி வருவான் வந்தான்னு சொன்னோம் அவன் சீக்கிரம் திரும்பி வந்தான் ஸோ அவன் அன்று சொல்லும் போது ஹீ என்று சொல்லணும் அவன் அன்று சொல்லும் போது ஹீ என்று சொல்லணும் அவல் என்று சொன்னால் ஷீ என்று சொல்லணும் ஸோ இப்போ அவன் பற்றி சொல்ல அவன் ஓகே அவன் அண்ணா ஹீ ஸோ திரும்பி வந்தான்னா வந்தான் அண்ணா கேம் வந்தான் அண்ணா கேம் திரும்பி வந்தான் அண்ணா ஹீ கேம் பேக் ஹீ கேம் பேக் திரும்பி வந்தான் அண்ணா கேம் பேக் ஓகே இன்னொன்று வந்து அவனுக்கு வந்து மூணு பசங்க இருக்காங்க அவனுக்கு மூணு பசங்க அவனுக்கு அவன் சொல்லணும் அவன் அண்ணா ஹீ என்று சொல்லணும் அவள் அண்ணா ஷீ என்று சொல்லணும் ஓகே சென்டென்ஸ் எல்லாமே ஷே சேமாக இருக்கும் அவன் அண்ணா ஹீ அணி போட்டு பேசணும் அவள் அண்ணா ஷீ அணி போட்டு போட்டு பேசணும் அவ்வளோதான் ஓகே அவனுக்கு மூணு பசங்க இருக்காங்க அண்ணா ஹீ ஹேஸ் ஹீ ஹேஸ் ஹேஸ் யூஸ் பண்ணும் ஹி ஹேஸ் த்ரீ சன்ஸ் ஸோ இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லை இருக்குதுன்னா ஹீன்னு சொல்லும்போது ஹேஸ் அனு யூஸ் பண்ணணும் ஓகே ஸோ இந்த ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணணும் ஹேவ் எங்கே யூஸ் பண்ணணும் முதல்ல சில சென்டென்ஸ் இது வந்து ஒரு ஒரு மூணு மாதம் நாலு மாதத்தில் நம்ம பர்ஃபெக்டாக இங்கிலீஷ் பழகிடலாம் ஆனால் டெய்லி பழகணும் நல்லா பழகணும் டெய்லி வந்து நீங்கள் கண்டினியூஸாக பழகணும் ஓகே ஸோ அவனுக்கு மூணு பசங்கள் இருக்காங்கன்னா ஹீ ஹேஸ் த்ரீ சன்ஸ் அதே அவளுக்கு மூணு பசங்க இருக்காங்கன்னா ஷீ ஹேஸ் த்ரீ சன்ஸ் ஸோ அவளுக்கு அவனுக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு இருக்காங்க அப்போது ஹீ ஹேஸ் டூ சன்ஸ் அண்ட் ஏ டாட்டர் அண்ட் ஏ டாட்டர் ஏ டாட்டர்னா ஒரு ஒரு பெண் குழந்தை டாட்டர்ன்னா ஓகே ஒன் டாட்டர்னு சொல்லக்கூடாது ஹீ ஹேஸ் டூ சன்ஸ் அண்ட் ஒன் டாட்டர்னு சொல்லக்கூடாது ஒன்னுன்னு பேசக்கூடாது ஸோ ஒன் அன் ஒன்னுக்கு பதிலாக ஏஎன் சொல்லணும் ஓகே ஸோ அவன் அவளுக்கு ரெண்டு பசங்க இல்லாட்டா மூ ரெண்டு பசங்க ஒரு பெண் குழந்திருக்கு அவளுக்கு ஸோ ஷீ ஹேஸ் ஷீ ஹேஸ் டூ சன்ஸ் ரெண்டு பசங்கன்னா டூ சன்ஸ் ஒரு பெண் குழந்த அண்ட் ஏ டாட்டர் ஸோ அப்படி எத்தனை இருக்கோ அத்தனை சொல்லணும் ஓகே அவனுக்கு என்ன ஹீ சொல்லணும் அவளுக்கு என்ன ஷீ சொல்லணும் அவ்வளோதான் ஓகே எனக்கு தெரியும் எனக்கு என்ன செய்வது என்பது எனக்கு தெரியும் என்ன செய்வது என்பது எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து என்ன சொன்னால் ஐநோ எனக்கு தெரியும் ஐநோ எனக்கு தெரியும் என்ன செய்வது அண்ணா வாட் டு டூ வாட் டு டூ அண்ணா என்ன செய்வது ஸோ என்ன செய்வது அனு எனக்கு தெரியும் ஆனால் ஐ நோ வாட் டு ஐ நோ வாட் டு டூ ஐ நோ வாட் டு டூ அண்ணா என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியும் ஓகே நெக்ஸ்ட்டு நான் வந்து படிக்கணுமா கேட்கணும் ஓகே நான் படிக்க வேண்டுமான்னு கேட்கணும் సో నా పడికే ఇంగ్లీషిలో కి కదా కేకను ఎప్పుడు ఓకే డూ ఐ ఐ టు స్టడీ డూ ఐ హ్ టు స్టడీ ఇప్పుడు ఐ హ్ టు స్టడీ ఐ హ్ టు స్టడీ అన్న నా வேண்டும் ఐ టు స్టడీ అన్న నా పడిక படிக்க ఇంకే వేది నా படிக்க వే అన్న డూ ఐ హ్ టు స్టడీ ஐ ஹாவ் டு ஸ்டடி என்ன நான் படிக்க வேண்டுமா ஓகே உன்னு அவன் வருவது நிச்சயம் அவன் வந்து நிச்சயமாக வருவான் அவன் வந்து நிச்சயமாக வருவான் இது இங்கிலீஷில் சொல்லணும் ஓகே ஹீஇஸ் ஷூர் அவனால் ஹீ நிச்சயமாக ஷூர்னு சொன்னான் ஷூர் ஹீஸ் ஷூர் டு கம் அவன் வந்து நிச்சயமாக வருவான் ஹீ ஈஸ் ஷூர் டு கம் நிச்சயமாக வருவான் ஓகே இதுதான் இன்றைக்கி சென்டென்சஸ் நல்லா பழகுங்க கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் பழங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பழங்கு ஆனால் அந்த பழகுறது வந்து பர்ஃபெக்டாக பழகணும் ஒரு சென்டென்ஸ் பழகிட்டோன்னா அந்த சென்டென்ஸ் எப்போவும் மறக்கக்கூடாது இன்னொன்று இப்போது இன்றைக்கிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சனிக்கிழமை வரைக்கும் வர இருக்கிற எல்லா வீடியோஸுனா ஆறு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு சண்டே அன்னைக்கு டெஸ்ட் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஸோ நீங்கள் நீங்களும் டெஸ்ட் எழுதணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு வாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து டெஸ்ட் இருக்கும் அந்த டெஸ்ட்டில் வந்து பத்து கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன் சண்டே அன்னைக்கு கரெக்டாக காலையில் பத்தரை மணிக்கு ஸோ அந்த டெஸ்ட்டில் எழுதுனா உங்களுக்கும் ப்ராக்டிஸ் ஆகும் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒவ்வொரு வீடியோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல முறையில் இங்கிலீஷ் வரும் வாழ்வோம் வாழ வைப்போம் தேங்க்யூ